Welcome to Kanini Kalvi. This video we will discuss the topic macro expansion in system programming. So macro expansion already previous video le paathirukom. Macro expansion na enna appadina oru macro va nama call pandrappa and the macro call is replaced by macro definition. So macro vandu nama program ku meliye define pannirukom and the definition ala macro call replace pandradhu peru macro expansion. So and the macro expansion vandu ரெண்டு விதமா பண்ணலாம், அதாவது டூ ப்ராசஸர் பண்ணும், டூ கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ப்ராசஸர், மேக்ரோ அசம்பிளரும் பண்ணும், மேக்ரோ ப்ரீ ப்ராசஸரும் பண்ணும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ மேக்ரோ அசம்பிளர் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா, இது இப்போ ரெண்டு டாஸ்காக பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் பர்ஃபார்ம்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ ஈச் மேக்ரோ கால் இன் அ ப்ரோக்ராம் இன் டு அ சீக்வன்ஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு ப்ரோக்ராமில் மேக்ரோ கால் இருக்கு அப்படின்னா, அந்த மேக்ரோ காலை வந்து மேக்ரோ டெஃபினேஷனால் ரீப்ளேஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் மேக்ரோ அசம்பிளர். அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் டார்கெட் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணும். நார்மலாக அசம்பிளர் என்ன பண்ணும், சோர்ஸ் ப்ரோக்ராமை டார்கெட் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணும். இங்கே மேக்ரோ அசம்பிளர் என்ன பண்ணுன்னா, டார்கெட் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் மேக்ரோ கால் இருக்கோ அதை வந்து மேக்ரோ டெஃபினேஷனால் ரீப்ளேஸ் பண்ணிடும். பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற ரிசல்டன்ட் ப்ரோக்ராமை வந்து டார்கெட் ப்ரோக்ராமாக மாற்றும். தட் இஸ் மேக்ரோ அசம்பிளர். மேக்ரோ ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்லி மேக்ரோ காலை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். ப்ரோக்ராம் இங்கே வந்து ப்ரோக்ராமில் இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராசஸ் ஆகும் கடைசியாக, பட் இங்கே மேக்ரோ காலை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். அதான் மேக்ரோ ப்ரீ ப்ராசஸர். அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அசம்பிளர். அப்போ நீங்கள் மேக்ரோ ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, மேக்ரோ கால் மட்டும்தான் ப்ராசஸ் ஆகும், ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி ப்ராசஸ் பண்ண நம்ம அசம்பிளர் யூஸ் பண்ணணும். பட் மேக்ரோ அசம்பிளர் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி திங் வில் பி ப்ராசஸ்ட். ஓகே, இப்போ மேக்ரோ எக்ஸ்பான்ஷன் அப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸை என்ன ஆர்டராக நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகும், அதாவது மேக்ரோ காலை வந்து மேக்ரோ டெஃபினேஷனால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அப்போ என்ன ஆர்டரில் அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலாக அதாவது டிஃபால்ட் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் டியூரிங் மேக்ரோ எக்ஸ்பான்ஷன் இஸ் சீக்வன்சியல், ஒன் பை ஒன்னாக தான் நடக்கும். இப்போ ஒரு மேக்ரோவில் வந்து 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்போ அந்த மேக்ரோ காலப்போ அந்த டெஃபினேஷனை ரீப்ளேஸ் பண்ணுறப்ப அந்த 10 ஸ்டேட்மெண்ட்டு ஒன் பை ஒன்னாக தான் ரீப்ளேஸ் ஆகும். பட் சம்டைம்ஸ் ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட் கேன் ஆல்டர் தி ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம், த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் மேக்ரோ டெஃபினிஷனில். ஒன்று வந்து மேக்ரோ ப்ரோட்டோடைப், நார்மல் ஸ்டேட்மெண்ட் அதாவது மாடல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து மேக்ரோ ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மேக்ரோவில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணும். ஓகே, அதாவது நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, இஃபெல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ சம்டைம் சம் ஸ்டேட்மெண்ட் நம்ம விசிட் பண்ணாமே போகலாம். ஓகே, சில ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வரும், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூஸ் ஆஃப் கண்டிஷனல் எக்ஸ்பென்ஷன் ஆர் எக்ஸ்பென்ஷன் டைம் லூப்ஸ், அதாவது இஃப் யூஸ் பண்ணுறப்ப, ஒயில் யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு யூஸ் MEC, தட் இஸ் கால்ட் மேக்ரோ எக்ஸ்பான்ஷன் கவுண்டர். ஓகே, ஸோ ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் மேக்ரோ எக்ஸ்பான்ஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை மேக்ரோ எக்ஸ்பான்ஷன் கவுண்டர். ஏன்னா ஜென்ரலாக நம்ம நீங்கள் இது யூஸ் பண்ணலை, ப்ரீ ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு சீக்வன்ஸால் தான் இருக்க போகுது. பட் இது யூஸ் பண்ணுறப்ப ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஆல்டர் ஆகும். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு யூஸ் மேக்ரோ எக்ஸ்பென்ஷன் கவுண்டர். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். MEC ஜஸ்ட் அப்படியே ஒன் பை ஒன்னாக போகும். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து மேக்ரோ எண்டு, எம் எண்டுன்றது மேக்ரோ எண்டு, அது வரைக்கும் ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டே போவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இப்போ லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மாடல் ஸ்டேட்மெண்ட், மாடல் ஸ்டேட்மெண்ட்னா நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்ட் இன் மேக்ரோ டெஃபினிஷன். அதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஆர்டினரி ஸ்ட்ரிங். ஓகே, ஆர்டினரி ஸ்ட்ரிங்னா இதுவும் இருக்காது இதுவும் இருக்காது, அதாவது விச் இஸ் நாட் அ டைப் டூ ஆர் டைப் த்ரீ, அதாவது இந்த ரெண்டு டைப் இல்லாமல் வேறு டைப்பாக இருந்ததுன்னா அது ஆர்டினரி ஸ்ட்ரிங். செகண்ட் வந்து ஃபார்மல் பேராமீட்டர் இருக்கலாம் வித் ஆம்பர்சன் சிம்பல், ப்ரீ ப்ராசஸர் வேரியபிள் இருக்கலாம் வித் ஆம்பர்சன் சிம்பிள். ஓகே, இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்கலாம் ஒரு மேக்ரோ ஸ்டேட்மெண்ட்ல. டியூரிங் லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷன் ஆர்டினரி ஸ்ட்ரிங் இஸ் ரீடைன் இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ஆர்டினரி ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம வச்சிருக்கணும், அதை நம்ம எதுவுமே ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, டியூரிங் லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷன். இப்போ ஃபார்மல் பேராமீட்டர் இருந்தது அப்படின்னா அதை வந்து அதோட வேல்யூவால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும், ஏன்னா மேக்ரோ கால் கொடுக்குறப்ப அதுக்கு வேல்யூ கொடுத்துருப்போம், அந்த வேல்யூவால் ஃபார்மல் பேராமீட்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ப்ரீ ப்ராசஸர் வேரியபிள் இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ ரீப்ளேஸ்ட் வித் இட்ஸ் வேல்யூ. இந்த வேல்யூ யாருக்கு தெரியும் அப்படின்னா ப்ரீ ப்ராசருக்கு தெரியும், திஸ் வேல்யூ இஸ் ரெடிலி நோன் டு தி ப்ரீ ப்ராசர். ஸோ அந்த வேல்யூவால்
ப்ரீ ப்ராசர் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்துடணும். ஃபார்மல் பேராமீட்டருக்கு வேல்யூ எங்கே இருக்கும், மேக்ரோ காலில் இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு ஃபார்மல் பேராமீட்டருக்கு அசைன் பண்ணிடணும். தட் இஸ் கால்ட் லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷன். ஸோ நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். செகண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து ஃபார்மல் பேராமீட்டர். இதுக்கு வேல்யூ எப்போ கொடுக்கணும் அப்படின்னா டியூரிங் மேக்ரோ கால், அங்கே இருக்கும் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸில் இருக்கும், அந்த வேல்யூ எடுத்து இதுக்கு அசைன் பண்ணணும். ப்ரீ ப்ராசர் வேரியபிளுக்கு வேல்யூ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரம் தி ப்ரீ ப்ராசர். ப்ரீ ப்ராசருக்கு அதோட வேல்யூஸ்லாம் என்னென்னு தெரியும். ஸோ இங்கேருந்து எடுத்து ப்ரீ ப்ராசர் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணும். இதுக்கு பேர் லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷன், அதாவது வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ அசைன் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் அந்த ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே இருக்குது. ஐஎன்சிஆர்ன்றது மேக்ரோ நேம், இதுதான் மேக்ரோ ப்ரோட்டோடைப். இந்த மூணுமே வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ், மெமரி வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூ, ரெஜிஸ்டர். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து எய்தர் பொசிஷனல் பேராமீட்டர் ஆர் கீவேர்ட் பேராமீட்டர்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பொசிஷனல் பேராமீட்டர்னா வித்தவுட் எனி வேல்யூ, இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஃபார்மல் பேராமீட்டர் வித்தவுட் பேராமீட்டர் கைண்ட், இந்த பேராமீட்டர் கைண்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா விச் இஸ் பொசிஷனல் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே மூணு, இது மூணுமே பொசிஷனல் பேராமீட்டர்ஸ். ஏன்னா பேராமீட்டர் கைண்ட் நம்ம கொடுக்கல, வெறும் பேராமீட்டர் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் பொசிஷனல் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மேக்ரோக்கு நம்ம கால் பண்ணுறப்ப கால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஐஎன்சிஆர் இருந்து மேக்ரோ நேம் ஏபி ரெஜிஸ்டர்னு கொடுப்போம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு மெமரி வேல்யூ இருக்குது, அந்த மெமரி வேல்யூவில் ஏவோட வேல்யூ, இங்கே ஏவோட வேல்யூ வந்து மெமரி வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி பியோட வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூ, அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஏ ரெஜிஸ்டர் வேல்யூ அங்கே இருக்க ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் லெக்சிக்கல் சப்ஸ்டியூஷன் ஃபார் பொசிஷனல் பேராமீட்டர்ஸ். இப்போ கீவேர்ட் பேராமீட்டர்னு என்னென்னு பாருங்க, நம்ம இங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு பேராமீட்டர் வித்தவுட் பேராமீட்டர் கைண்ட், வெறும் நேம் மட்டும் இருந்ததுன்னா அது பொசிஷனல் பேராமீட்டர். கீவேர்ட் பேராமீட்டர்னா பேராமீட்டர் கைண்ட் இருக்கும். ஓகே, பேராமீட்டர் கைண்ட்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஈக்குவல்ட்டு போட்டிருப்போம், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கீவேர்ட் பேராமீட்டர். ஸோ இங்கே பாருங்க, மெமரி வேல்யூ ஈக்குவல்ட்டு வந்திருக்கா. அப்போ இங்கே பாருங்க, இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஈக்குவல்ட்டு, ரெஜிஸ்டர் ஈக்குவல்ட்டு, இங்கே மூணுக்குமே ஈக்குவல்ட்டு வந்திருக்கு. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டு வரல. இப்போ இது நார்மலாக பொசிஷனல் பேராமீட்டர்ஸ், இந்த மாதிரி ஈக்குவல்ட் இருந்ததுன்னா இதுக்கு பேர் கீவேர்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஈக்குவல்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் மேக்ரோ கால் கொடுக்கலாம். பட் இங்கே வந்து ஆர்டராக தான் போகும். இங்கே மூணு இருக்குங்களா, இங்கே ஆக்சுவல் மேக்ரோ காலில் ஏபி ரெஜிஸ்டர் கொடுக்குறோம். அப்போ ஏயோட வேல்யூ எப்பயுமே இந்த மெமரி வேல்யூவில் தான் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி பியோட வேல்யூ செகண்ட் கொடுக்குறது எப்பயுமே செகண்ட் ஃபார்மல் பேராமீட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். தேர்ட் கொடுக்குற இந்த ஏ ரெஜிஸ்டர் எப்பயுமே இந்த தேர்டில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த ஆர்டரில் தான் நம்மளுக்கு வேல்யூஸ் அசைன் ஆகும். பட் நீங்கள் இந்த மாதிரி கீவேர்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆர்டரில் வேணாலும் நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இது பாருங்கள், இப்போ இதெல்லாம் மேக்ரோ கால்ஸ் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேக்ரோ கால் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மல் பேராமீட்டரில் ஏயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம், செகண்டில் வந்து பியோட வேல்யூ, தேர்டில் வந்து ஏ ரெஜிஸ்டர்டு வேல்யூ. நம்ம எப்படி பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள், ஆர்டர் மாற்றி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்குறோம், பட் அந்த ஆர்டரில் இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மெமரி வேல்யூ தான் இருக்குது, பட் நம்ம இங்கே மாற்றி கொடுத்துக்கலாம். இன்க்ரிமெண்ட் வேல்யூவில் பியோட ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டரில் ஏவோட ரெஜிஸ்டர், மெமரி வேல்யூ, ஆக்சுவலாக ரெண்டும் சேம் தான், பட் ஆர்டர் நம்ம மாற்றி கொடுக்குறோம். நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். தட் இஸ் அ யூஸ் ஆஃப் கீவேர்ட் பேராமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேராமீட்டர்ஸ்லேயே டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்கலாம். தட் இஸ் ஸ்பெசிஃபைங் டிஃபால்ட் வேல்யூஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ அது எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நேம் வரும், பேராமீட்டர் கைண்ட் அதாவது ஈக்குவல்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆம்பசன் நம்ம நார்மலாக கொடுப்போம் ஃபார்மல் பேராமீட்டருக்கு. நேம் ஆஃப் தி பேராமீட்டர் ஈக்குவல் டு போட்டால் அது பேராமீட்டர் கைண்ட், அதாவது கீவேர்ட் பேராமீட்டர், அப்புறம் வேல்யூ. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், அதே மேக்ரோ தான். இது வந்து ஒரு கீவேர்ட் பேராமீட்டர், இதுவும் கீவேர்ட் பேராமீட்டர், பட் இந்த பேராமீட்டர் வந்து டிஃபால்ட் வேல்யூ இருக்குது. ஸோ ரெஜிஸ்டரில் எப்பயுமே ஏ ரெஜிஸ்டரோட வேல்யூ தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ ஏ ரெஜிஸ்டரோட வேல்யூ டிஃபால்ட் அங்கே வந்துடும், நம்ம இங்கே கொடுக்க தேவையில்லை மேக்ரோ காலில். இது ரெண்டுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள் மேக்ரோ கால். ஸோ ஏக்கு ஏவோட வேல்யூ மெமரி வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம், பியோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறோம். இது ரெண்டுக்கு மட்டும் நம்ம இங்கே கொடுத்தா போதும். ஏன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக நம்ம சொல்லியாச்சு ஆர்இஜியில் வந்து ஏ ரெஜிஸ்டர் வேல்யூ தான் இருக்க போகுது. அதே மாதிரி இது நம்ம மாற்றியும் கொடுத்துக்கலாம், அதாவது இந்த இது ஏபின்னு கொடுக்குறதுக்கு போல பிஎன்னு கொடுத்துக்கலாம், இதுவும் கரெக்டு தான். ஓகே, பட் இந்த மாதிரி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பியோட வேல்யூ இங்கே இன்க்ரிமெண்ட் வேல்யூக்கு போயிடும், ஏவோட வேல்யூ மெமரி வேல்யூக்கு போயிடும். இங்கே பாருங்க, ரெஜிஸ்டரில் வந்து பி ரெஜிஸ்டர்னு கொடுக்குறோம். ஆல்ரெடி ரெஜிஸ்டரில் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், ஏ ரெஜிஸ்டர். பட் இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ ரிமூவ் ஆகிட்டு பி ரெஜிஸ்டர் வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆயிடும் இந்த ஆர்இஜியில். தட் இஸ் ஹவு டு யூஸ் டிஃபால்ட் வேல்யூஸ் இன் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஆர் கீவேர்ட் பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரே மேக்ரோவில்
பொசிஷனல் பேராமீட்டரும் யூஸ் பண்ணலாம், கீவேர்ட் பேராமீட்டரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சம் ஏ கமா பி கமா சி ஈக்குவல் 10 டி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதில் வந்து ஏ பி பார்த்தீங்கன்னா பொசிஷனல் பேராமீட்டர், இதெல்லாம் வந்து கீவேர்ட் பேராமீட்டர்ஸ், நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் மேக்ரோ கால். ஓகே, ஸோ நெஸ்டட் லூப்லாம் பார்த்துருப்போம், இஃப் லூப், நெஸ்டட் அதாவது ரிகர்ஷன் அதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் மாடல் ஸ்டேட்மெண்ட் இன் மேக்ரோ கான்ஸ்டியூட் அ கால் டு அனதர் மேக்ரோ. அதாவது ஒரு மேக்ரோ மாடல் ஸ்டேட்மெண்ட்னா மேக்ரோவில் இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னொரு மேக்ரோவை கால் பண்ணுது. அதாவது இன்சைடு ஒன் மேக்ரோ வி ஆர் காலிங் அனதர் மேக்ரோ, தட் இஸ் கால்ட் நெஸ்டட் மேக்ரோ கால். ஓகே, தி மேக்ரோ கால் கண்டைன்ஸ் தி நெஸ்டட் மேக்ரோ கால் இஸ் கால்ட் அவுட்டர் மேக்ரோ. ஸோ எந்த மேக்ரோக்குள்ள ஒரு கால் இன்னொரு மேக்ரோ கால் கொடுத்துருக்கோமோ அந்த வெளியில் இருக்க மேக்ரோக்கு பேர் அவுட்டர் மேக்ரோ. தி மேக்ரோ மேக்ரோ தட் இஸ் கால்டு இன் தி நெஸ்டட் கால் இஸ் இன்னர் மேக்ரோ. ஸோ நம்ம உள்ள கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மேக்ரோவோட பேர் இன்னர் மேக்ரோ. தி ப்ரீ ப்ராசஸர் பர்ஃபார்ம்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நெஸ்டட் மேக்ரோ கால்ஸ் இன் லிஃபோ ஆர்டர். இப்போ மேக்ரோ ப்ராசஸர் வந்து இந்த மாதிரி நெஸ்டட் மேக்ரோ கால் கொடுக்குறப்ப எப்படி ப்ராசஸ் பண்ணால், லிஃபோ ஆர்டரில் ப்ராசஸ் பண்ணும், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ எந்த மேக்ரோ கால் கடைசியாக வருதோ அதை தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும், அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அவுட்டர் மேக்ரோ. அதாவது இன்னர் மேக்ரோஸ்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அவுட்டர் மேக்ரோ ப்ராசஸ் ஆகும், தட் இஸ் இன் லிஃபோ ஆர்டர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து ஒரு மேக்ரோ கம்ப்யூட்டர்ன்றது மேக்ரோ நேம், அதில் ரெண்டு ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து உங்களோட மெயின் ப்ரோக்ராமில் அந்த மேக்ரோவை கால் பண்ணுறீங்க கம்ப்யூட், இது ரெண்டுக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம் எக்ஸ் ஒய். ஓகே, இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுது, மூவ் எம் நடக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து பாருங்கள், இது வந்து இன்னொரு மேக்ரோ ஐஎன்சிஆர் அண்டர் ஸ்கோர் டி. இப்போ இந்த மேக்ரோக்குள்ளே இதை கால் பண்ணுறோம், திஸ் இஸ் கால்ட் நெஸ்டட் மேக்ரோ. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன போகும், இந்த மேக்ரோ எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் ரெஜிஸ்டர் அதாவது பி ரெஜிஸ்டர் வேல்யூ இது மூணுமே இங்கே போய் அசைன் ஆகும். ஃபஸ்ட்டோட வேல்யூ வந்து மெமரி வேல்யூக்கு, செகண்டோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூக்கு, பி ரெஜிஸ்டரோட வேல்யூ வந்து இங்கே போகும். இது வந்து ஓவர் ரைட் ஆகும், ஏ ரெஜிஸ்டரோட வேல்யூ ஓவர் ரைட் ஆகி இந்த பி ரெஜிஸ்டர் வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து திஸ் இஸ் அ நெஸ்டட் மேக்ரோ கால். இந்த மேக்ரோக்குள்ளே இன்னொரு மேக்ரோ கால் பண்ணியிருக்கோம். இப்போ இது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப எது ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும், இன்னர் மேக்ரோ. இந்த ஐஎன்சிஆர் அண்டர் ஸ்கோர் டின்றதான் இன்னர் மேக்ரோ, கம்ப்யூட்டர்ன்றது அவுட்டர் மேக்ரோ. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட்டாக விசிட் பண்ணது. இப்போ இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் கம்ப்யூட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே இந்த மேக்ரோ கால்க்கு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஹவு எக்ஸ்பான்ஷன் ஹேப்பன்ஸ் இன் நெஸ்டட் மேக்ரோ கால். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அ மேக்ரோ எக்ஸ்பான்ஷன். இன் தி நெக்ஸ்ட் வீடியோ வி வில் சி அ டிசைன் ஆஃப் அ மேக்ரோ ப்ராசஸர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.